வெல்கம் டு கீதாஸ் கிச்சன். இன்றைக்கு நாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுக்கிட்டு குறைஞ்ச செலவில் எப்படி ஒரு சாஃப்டான கேக் செய்யலாங்கிறத சொல்ல போகிறேன். இதற்கு தேவையான பொருட்கள்: ரவை 1 கப், சர்க்கரை 1 கப், பால் 1 டம்ளர், தயிர் 1/2 டம்ளர், வெண்ணிலா எசன்ஸ் தேவையான அளவு, நெய் 2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், முந்திரி தேவையான அளவு, பாதாம் தேவையான அளவு, திராட்சை தேவையான அளவு, செரி தேவையான அளவு. மிக்சி ஜாரில் சர்க்கரையை போட்டுக்கிறோம். அப்புறம் பால் 1 டம்ளரை சேர்த்துக்கிறோம். 1/2 டம்ளர் தயிரை சேர்த்துக்கிறோம். இதை வந்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கிறோம். இப்போ இதை நல்லா நாம் அரைச்சிட்டோம். இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறோம். இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சிருக்கு. இப்போ நாம் வந்து ரவையை கலந்துக்கிறோம். பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் கலந்துக்கிறோம். நெய் 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். நெய் இல்லைன்னா எண்ணெய் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் தேவையான அளவு போட்டுக்கிறோம். இதை வந்து நல்லா வட்டி விழாமல் நல்லா கரைச்சிக்கணும். நல்லா கரைச்சிக்கணும், வட்டி விழாமல் நல்லா கரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்துக்கிட்டே வருது. கொஞ்சம் கூட புருடு விழாமல் நல்லா கரைக்கணும். நெய் நல்லா கலந்துக்கிறது தான் முக்கியம். இது நல்லா கலந்துடுச்சு. இனி வந்து இதை 15 நிமிடம் இப்படியே ஊற விடணும். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் மிக்சிங் வந்து ஊறிடுச்சு. இப்போ இதை நாம் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோம். இப்போ இதை நாம் டெக்கரேட் பண்ண போகிறோம். இது வந்து செரி. இது வந்து திராட்சை. இது வந்து முந்திரி. இது வந்து பாதாம்.
நீங்க பிஸ்தா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த குக்கர்ல மணல் உள்ள போட்டுருக்கேன். இதுக்குள்ள இந்த பிரிமணைய உள்ள நாம செட் பண்ணிக்கலாம். இப்போ நாம தயார் பண்ணி வச்சிருக்கிற கேக் மிக்சிங்க மெல்லமா அழகா அப்படியே உள்ள செட் பண்றோம். இப்ப செட் பண்ணியாச்சு. இனி இத குக்கர் கேஸ்கட் போட்டு 50 நிமிஷம் ஸ்லோ ஃபயர்ல வச்சு வேக வைக்கணும். இப்ப அடுப்பு பத்த வச்சு ஸ்லோ ஃபயர்ல வைக்கிறோம். ஐம்பது நிமிஷத்துல கேக் ரெடி ஆயிரும். இப்ப நம்ம கேக் ரெடி ஆயிருச்சு. அதை செக் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அழுங்காமல் வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இது சூடாக இருக்குது. 10 நிமிஷம் ஆற வச்சு இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து கவுத்தி தலைகீழாக இப்படி வச்சு லேசாக கட்டினா இப்போ நம்ம கேக் ரெடி. இப்போ இதை இப்போ பாருங்க நம்ம கேக் எவ்வளோ சாஃப்டா. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். கீதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.